அன்று ஞாயிற்றுக்கிழமை. அந்த கிழமைக்கு கூட காலையில் எழுந்திருக்க பிடிக்கலை. சோம்பேறித்தனத்தோடு போர்வை போத்தி கொண்டு தூங்கி கொண்டிருந்தது. சூரியனும் அன்று மெதுவாகத்தான் எழுந்தது. விடியலை தள்ளி போட்டது. ஆறு நாட்களும் பறக்க பறக்க அல்லாடி திரிந்த மக்கள் சிறிது நிம்மதியாக தூங்கட்டுமே என்று நினைத்தது சூரியன். ஆனால் மகிமா மட்டும் அன்று விடிகாலையிலேயே எழுந்து விட்டாள். அடுப்படி வேலையை செய்யும் பெண்ணுக்கு விடுமுறை ஏது? நேரம் காலம்தான் ஏது? குடும்பமும் சமூகமும் சேர்ந்து போட்ட சட்டம்தான் அது. அதில் நமது மகிமா மட்டும் விதிவிலக்கா என்ன? அவளும் வேக வேகமாக எழுந்தாள். கலைந்த முடியை சரி செய்து கொண்டாள். நீண்ட கூந்தல் அவளுக்கு, அதை அப்படியே முறுக்கி கிளிப்புக்குள் அடக்கிவிட்டாள். முகம் கழுவும் போது அம்மாவின் நினைவு அவளுக்கு வந்து போனது. எப்படி இருக்காளோ? அவள் நன்றாயிருந்தாலும் மகிமா இப்படித்தான் கவலைப்படுவாள். அந்த கவலை ஒருவித ஏக்கமாய் நெஞ்சுக்குள் புரண்டு கொண்டே இருக்கும். நினைத்தவுடன் அம்மாவை போய் பார்க்கும் தூரத்தில் அவள் இருக்கிறாள். இல்லையே, என்ன செய்ய? தவிப்பும் ஏக்கமும் இன்று அதிகமாய்த்தான் இருக்கிறது. ஏன் என்றுதான் தெரியவில்லை. இதோ பக்கத்தில் சின்ன கட்டில்ல தூங்குகிறாளே செல்லக்குட்டி. அவள்தான் மேகலா, மகிமாவின் செல்லப்பெண். 6ஆம் வகுப்பு படிக்கிறாள். சுட்டி பெண், நன்றாக படிப்பாள். அங்க பாருங்க, மகிமாவின் கணவன் சங்கரை. எப்படிங்க இந்த ஆண்களுக்கு மட்டும் குரட்டை சத்தம் அதிகமாக வரும்? அதுவும் காலையில். ஞாயிற்றுக்கிழமைன்னா அந்த சத்தம் ராகம் பாடுமா என்ன? அட, தாளமும் கூட சேர்ந்து தவில் வாசிக்குதே. சங்கர் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருக்கிறான். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் கல்லூரியில் எம்டெக் படித்து முடித்துள்ளான். யூனிவர்சிட்டி ரேங்க். சிங்கப்பூர் அவனை தேடி பிடித்து அள்ளிக்கொண்டது. படிப்பறிவும் பேச்சாளுமையும் பிறவியிலேயே வரமாகி வந்தது சங்கருக்கு. ரொம்பவும் நேர்மையானவன். தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பான். யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டான். அது மட்டுமில்லை, கண்ணெதிரே எந்த சமூக அநியாயம் நடந்தாலும் கூட கண்டுகொள்ள மாட்டான். விலகி போய்விடுவான். நமக்கென்ன என்ற எண்ணம்தான். அது தப்பா சரியா, சுயநலமாக அலட்சியமான்னு ஆராய்ச்சி எதுக்குங்க? மண்டைதான் காஞ்சு போகும். அவனுக்கு படிப்பு வேலை இதுதான் தெய்வம், கண் கண்ட தெய்வம். மற்றதெல்லாம் எதுவோதான். சங்கரின் அப்பா பரசுராமன் சென்னை வாசி. தலைமை செயலகத்தில் உயரதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். சுறுசுறுப்பு திலகம். முன்கோபமும் அதே அளவுதான் இருக்கும், பார்த்துக்கங்களேன். கோபத்தில் கூட வார்த்தைகள் சுறுசுறுப்பாகத்தான் வந்து விழும். ஒவ்வொன்றும் கம்பி மத்தாப்பு போல நெருப்பு சிதறலாகத்தான் குத்தும். பேரன் அஸ்வின் பிறந்ததும்தான் இந்த கோபமெல்லாம் புஸ்வானமாக அடங்கி போச்சு. காரணம் என்ன தெரியுமா? பேரன் அஸ்வின் தனது முகஜாடையிலேயே இருந்தது தான் காரணம். அது மட்டுமல்ல, நடை உடை பாவனை வரை எல்லாமே அச்சு அசலாக தன்னை கொண்டிருந்தான். அதில் அவருக்கு பெருமை பரவசமான மகிழ்ச்சியும் கூட. அவனை தன் கூடவே வைத்து கொண்டார். நண்பேண்டா என்று சொல்லும் அளவுக்கு அவனோடு ஒரு பாச வழுக்கல் இருந்தது. அஸ்வின் இப்போது 10ஆம் வகுப்பு. படிப்பில் சுமார்தான், ஆனால் விளையாட்டில் அசுரன். டேபிள் டென்னிஸ் முறையாக தனியார் கோச்சிடம் பயிற்சி பெற்றவன். அனைத்து பள்ளி போட்டிகளிலும் பரிசுகள் பல பெற்றவன். சர்வதேச நாடுகளில் நடந்த விளையாட்டுப் போட்டிகளில் கூட வென்றுதான் வருவான். வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்தான். இருந்தாலும் அவனது அப்பா சங்கருக்கு பிள்ளைக்கு படிப்பு அவ்வளவாக ஏறவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் தாத்தா பரசுராமனோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. எவர் வந்து போனாலும் சரி, அவங்க கிட்ட பேரனின் விளையாட்டு திறமையை பற்றி மணிக்கணக்காக பெருமை பேசுவார். இத்தனைக்கும் அவருக்கு விளையாட்டிலெல்லாம் அவ்வளவாக ஆர்வம் இல்லை. பேரனோடு சேர்ந்து சேர்ந்துதான் ஆர்வமும் தொற்றிக்கொண்டது. அஸ்வினும் பரமசிவனும் காலையில் எழுந்து
காஃபி குடித்துவிட்டு ஷூ மாட்டிக்கொண்டு வாக்கிங் ஜாகிங் என கிளம்பி விடுவார்கள். தினமும் இது நடப்பது தான். பார்க்கிறவர்கள் எல்லாம் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போகிறாங்களே என்று ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறார்கள். சில பேர் பொறாமைப்படவும் செய்வார்கள். மகிமாவின் பெண் மேகலா அழகானவள், நல்ல நிறம், அகன்ற கண்கள், மீனா நடிகை மாதிரி அழகு. 6ஆம் வகுப்பு படிக்கிறாள், ரொம்ப நன்றாக படிப்பாள். கிளாஸ் ஃபர்ஸ்ட். புத்தகத்தை புரட்டுவது போலத்தான் இருக்கும், ஆனால் படித்து முடித்திருப்பாள். ஆச்சரியமாய் இருக்கும். அவள் என்னை போல அறிவு என்று சங்கர் அடிக்கடி பீற்றிக்கொள்வான். நானும் கூடத்தான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், என்னை போல என் மகள் இருக்க மாட்டாளா என்ன? மகிமா மனதுக்குள் தான் பேசி கொண்டிருப்பாள். விவாதம் செய்ய மாட்டாள். விவாதித்தால் சண்டையில்தான் முடியும். எதுக்கு வம்பு? மௌனமாகவே இருந்து விடலாம். சண்டை என்றால் கொஞ்சம் பயம்தான் அவளுக்கு. சில சமயம் சங்கர் அடாவடியாக பேசினால் ஆத்திரம் பீற்றி கொண்டு வரும். ஆனால் மனதுக்குள்ளேயே அவனை சரிதான் போவியா, சில சமயம் போடா என்று கூட எகிரிவிட்டு சலனம் இல்லாமல் இருந்து விடுவாள். இயல்பாக மற்ற வேலைகளை செய்ய போய்விடுவாள். அவளுடைய குணம் அப்படி. மகிமாவின் நாத்தனார் கண்மணி சென்னையில் இருக்கிறாள். சங்கருக்கு தங்கை, கல்யாணமாகி 1 வயதில் பெண் குழந்தை. அவளது கணவன் பூபாலன் ஹோட்டல் ஒன்றில் மேனேஜராக உள்ளான். கண்மணிக்கு பிறவியிலேயே 1 வலது கால் ஊனம். விந்தி விந்தி தான் நடப்பாள். அவள் அவ்வளவாக படிக்கவும் இல்லை. அதனால் சங்கரின் அப்பா தன் மகளுக்கு சொத்தையும் வீட்டையும் எழுதி வைத்து சொந்தத்திலேயே கல்யாணம் செய்து வைத்தார். கண்மணியும் மகிமாவும் உறவை தாண்டி நல்ல தோழிகளாக இருந்தனர். மகிமாவின் சொந்த ஊர் சோழவந்தான். அழகிய கிராமம். கொஞ்சம் பணக்கார கலையோடு தான் அந்த கிராமம் இருக்கும். குறைந்தது 100 ஏக்கரில் விவசாயம் செய்யும் பெரும் பண்ணையார்கள் வசிக்கும் கிராமம் அது. அங்கு வயக்காட்டில் கூலி வேலை செய்யும் கிராமத்தானின் குடிசை கூட பின்னால் தோட்டத்தோடு பெரிய பரப்பளவில் தான் இருக்கும். மகிமாவின் அப்பா சிவராமன் தமிழாசிரியர். சோழவந்தான் அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர். மிகவும் நல்லவர். ஏழை பிள்ளைகளின் படிப்புக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிகள் செய்வார். அம்மா இல்லத்தரசி, பெயர் பாக்யம். பட்டிக்காட்டில் பிறந்து வளர்ந்தவள். விவசாய வேலைகளில் விருப்பம் அதிகம். வீட்டு வேலைகளில் அப்படி ஒரு சுத்தம். ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்பாள். ஓய்வெடுக்கவே மாட்டாள். மானிறம். முகத்தில் சின்ன புன்னகை எப்போதும் அவளுக்கு இருக்கும். சமையலில் அசத்துவாள். நாட்டுப்புற சமையல்தான். 40 பேர் வந்தாலும் ஒருத்தியாகவே சமைத்து போடும் திராணி அவளிடம் இருந்தது. அதிகமாக பேச மாட்டாள். மகிமாவிடம் மட்டுமே கொஞ்சம் கலகலப்பாக பேசுவாள். பெண்ணின் படிப்பறிவும் கெட்டிக்காரத்தனமும் பார்த்து பூரித்து போவாள். மகிமாவுக்கு இளையவன் 1 தம்பி இருக்கின்றான், மணியன். அவன் சரியாக படிக்கவில்லை. விவசாயமும் பிடிக்காது. ஆனால் சாமர்த்தியசாலி. ஓட்டை உடசல் சாமான்களையும் சாமர்த்தியமாக எவன் தலையில்லாது கட்டி பணம் பார்த்து விடுவான். வீட்டில் ஏதாவது சாமான் பழசாகிவிட்டாலோ பழுதாகிவிட்டாலோ அவ்வளவுதான், ரிப்பேர் செஞ்சு கொண்டு வரம்மா என்று சொல்வான். எவனாவது மாட்டினால் அவன் தலையில் கட்டிவிட்டு தோராயமாக பணத்தையும் பிடுங்கி கொண்டு வருவான். இருப்பினும் மணியனுக்கு குடிப்பழக்கமோ புகைக்கும் பழக்கமோ இல்லை, அது போன்ற தீய பழக்கங்களோ இல்லை. அந்த மட்டும் கொஞ்சம் நிம்மதிதான். அவனது அப்பா அவனுக்கு சோழவந்தானில் மளிகைக்கடை வைத்து கொடுத்திருந்தார். இங்கே சிங்கப்பூரில் மகிமா காலையில் ஏனோ தனது அம்மாவின் நினைப்பு அதிகமாக கவலையுடன் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். என்னவென்று தெரியவில்லை. அம்மாவின் நினைப்பு இன்று அதிகமாய் அழித்து கொண்டிருக்கிறது. அம்மாவின் நினைவு அடிக்கடி வந்து போய்கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் அவளது சமையல் வேலையை அது பாட்டுக்கு செய்தது. வாக்கிங் போன அஸ்வினும் மாமனாரும் திரும்ப வீட்டுக்கு வந்த சத்தம் கேட்க, அம்மா உனக்குத்தான் ஃபோன்,
என்று அஸ்வின் ஓடி வந்து போனை மகிமாவின் கையில் திணித்து விட்டு ஓடினான். மகிமா காதில் போனை வைத்து கொண்டு ஹலோ என்றாள். எதிர்முனையில் எவரோ பேச அதிர்ந்து போய் நின்றாள் மகிமா.